சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை ஆகஸ்ட் 2, தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோன்னா, லாங்குவேஜ் மொழிகள் சம்மந்தமாக அரசியல் அமைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இது வந்து பகுதி 17 வந்து மொழிகள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் வந்து 343-353 வரைக்கும் நம்ம அரசியல் அமைப்பில் கொடுத்துருக்கோம் மொழிகள் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ். இது வந்து அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 8வது அட்டவணை, 8th ஷெடியூலில் வந்து மொழிகள் சம்மந்தமாக லாங்குவேஜ் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக வந்து 1950 வந்து பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் தான் இருந்துச்சு நம்ம அரசியல் அமைப்பில் கான்ஸ்டியூஷனில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து இடம்பெற்றிருக்குது. அப்போ 14 அப்புறம் என்னெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, 21வது சட்டத்திருத்தத்தின்படி அரசியல் அமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி 1967 சிந்தி மொழி வந்து சேர்க்கப்பட்டது. 71வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1992 கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து 92வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி போடா, டோங்க்ரி, மைத்திலி, சாந்திரி போன்ற மொழிகள்லாம் சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்து நீ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100வது ஆண்டில் தமிழக சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம தமிழக சட்டப்பேரவையுடைய 100வது ஆண்டு விழா மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்பட திறப்பு விழா வந்து நடக்க இருக்குது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து இதில் வந்து சிறப்பு விருந்தினர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாரு. இதுக்காக அவர் வந்து சென்னைக்கு வர இருக்கிறாரு. ஸோ இந்த இதுக்காக பலத்த பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெண்கலம் வென்றார் சிந்து அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கான சுற்றில் வந்து இந்திய வீராங்கனை பி வி சிந்து அவர்கள் வந்து 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹீ பிங் ஜியாவை, சரிங்களா, அந்த யார் எதிர்த்து விளையாடினாங்க கூட சில டைம் கேட்டுருவாங்க, அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீ பிங் ஜியாவை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வந்து வென்றிருக்காரு. இந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது பதக்கமாகும். ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வாங்கினவங்களை வந்து 2வது வீரராக வந்து இவங்க வந்து திகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்லேயே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாய்கோம் மீராபாய் சாம் வந்து ஒலிம்பிக் பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து தங்க வெல்வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ வந்து வெண்கலம் வந்து கிடச்சிருக்குது. அடுத்து ஹாக்கி அரையிறுதிக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வந்து காலிறுதி ஆட்டத்தில் வந்து இங்கிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த அரையிறுதிக்கு முன்னேறினால 49 ஆண்டு காலத்தில் இதுதான் முதல் முறையாக அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டில் 8 முறை சாம்பியன் பட்டம் வந்து இந்திய அணி வந்து வென்றிருக்காங்க. இந்த முறை வந்து பதக்க வாய்ப்பையும் நம்பிக்கையும் படிப்படியாக அதிகரிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 100வது ஆண்டு நேரத்தில் ஒரு மீள் பார்வை அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தமிழக சட்டப்பேரவையுடைய தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய 100வது விழா வந்து கொண்டாட இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு மீள் பார்வை தான் கொடுத்துருக்காங்க. 1921வது ஆண்டு தொடங்கப்பட்ட மத்ராஸ் மாகாண சட்டப்பேரவை, இப்போதான் நம்ம வந்து தமிழ்நாடு இருந்துச்சு, முன்னாடி மத்ராஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. இது வந்து சட்டமன்றத்தின் தொடர்ச்சியாக தான் இது வந்து கருதப்படுகிறது. அடுத்து இந்த மன்றத்தில் வந்து முதல் கூட்டம் வந்து சென்னை ஜெயின் சார்ஜ் கோட்டையில் 1921வது ஆண்டு ஜனவரி 9வது தேதி கூடியது. இதன் முதல் கூட்டம் அப்போதைய ஆளுநர் வெல்லிங்டன் பிரபு அழைத்ததின் பேரில் இங்கிலாந்துடைய கோமகன் கானட்டால் இங்கிலாந்து அரச குடும்ப உறுப்பினர் வந்து தொடங்கி வைத்திருந்தார். இந்தியாவில் வந்து சட்டமன்ற வரலாறு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1833வது ஆண்டு முதலே தொடங்கியது. ஆனால் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷே வந்து நியமிப்பாங்க உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்து 1920 தான் கொண்டு வந்திருந்தாங்க. 1861 பிரிட்டிஷ் அரசு முதல் கவுன்சில் சட்டத்தை வந்து இயற்றியதன் மூலமாக மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அழைக்கப்பட்ட அவை வந்து தோன்றியது. 1861 தான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அவையை வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1909வது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் விளைவாக இயற்றப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம் 1909 பிரிட்டிஷ் இந்தியாவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்தல் மூலம் நியமிக்கும் முறையை அறிமுகம் செய்தது. எப்பன்னா 1909 இந்த முறையின் கீழ் உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மாறாக உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தின் அதற்கு முன் ஆளுநரின் நிர்வாக குழுக்கு அந்த வழங்கப்பட்டிருந்த அந்த பெரும்பான்மை அந்தஸ்தை அந்த சட்டம் வந்து 1909 வந்து ரத்து பண்ணுது. அதனைத் தொடர்ந்து மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பொதுநல தீர்மானங்களை கொண்டு வரும் உரிமைகளும் விவாதங்களின் போதும் கேள்விகளை தாக்கல் செய்யும் உரிமை வந்து அளிக்கப்பட்டது. இப்போ 1909 வரைக்கும் வந்துட்டோமா, அடுத்து 1919வது ஆண்டு மாண்டேகி சென்ஸ்போர் சீர்திருத்தத்தின் சட்டத்தின் விளைவாக இந்திய அரசாங்க சட்டம் 1919 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில்
அதாவது இந்தியாவில் மத்திய அரசிலும் மாகாணத்திலும் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம அந்த ஆட்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அப்புறம் தொடர்ந்து 1926 வந்து பெண்கள் சார்பில் வந்து பிரதிநிதிகள் வந்து 5 பேர் புதிதாக சேர்க்கப்படுறாங்க. அப்படியே படிப்படியாக அப்படியே வந்துட்டே இருக்குது இந்த நம்ம நூற்றாண்டு இது. அடுத்து 1935 இந்திய அரசாங்க சட்டத்தின் அடிப்படையில் வந்து பிரிட்டிஷர் வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சு மாநில சுயாட்சி முறையை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படியே வந்து படிப்படியாக போயிட்டு இருக்கு. 1957 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராஜதானியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்தில் ஒரு பகுதியும் ஆந்திரத்தில் ஒரு பகுதியும் லட்சத்தீவு கர்நாடகத்தின் ஒரு பகுதி இவை எல்லாமே இருந்தன. இப்போ மொழிமாறி மாநிலங்கள் சீர்திருத்த அந்த இதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது மதராஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வர மாற்றப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக 1986 எம்ஜிஆர் வந்து மேலவை வந்து கலக்கிறாரு. ஸோ இதனை அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தால் 1997 வந்து வைர விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு. இப்போ இதுக்கான நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட இருக்கிறது. அடுத்து தமிழக மேலவையின் வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழக சட்ட மேலவை வந்து பார்த்தீங்கன்னா 1986 1ஆம் தேதி 11ஆம் மாதம் வந்து கலைக்கப்பட்டுச்சு. ஸோ அதனுடைய வரலாறும் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1919 நம்ம தமிழ்நாடுன்னு இல்லாமல் சென்னை ராஜதானியாக இருந்த அந்த பிரிட்டிஷ் நேர கட்டுப்பாட்டில் வந்து இந்த சட்ட மேலவை வந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி வந்து போயிட்டு இருக்குது. சட்ட மேலவைன்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க, ஓட்டு போடுறதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இது நமக்கு அடிக்கடி கேட்குறது வந்து இது எப்போ கலைக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. 1986 வந்து கலைக்கப்பட்டுச்சு. ஸோ அது கலைக்கப்பட்டாலும் அதனுடைய நூற்றாண்டும் இந்த வருஷம் தான் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து இன்றியமையார் சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மானம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 1961 குறள். அதாவது ஒரு செயல் வந்து இன்றியமையாத சிறப்புடைய செயலாக இருந்தாலும் அவங்களுடைய குடிப்பெருமை வந்து தாழுமாறு, அதாவது குறையிற மாதிரி வரும் செயல்களை ஒருவன் செய்யாமல் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமையேற்றது இந்தியா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பு வந்து இந்தியா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏற்றது அப்படின்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட அந்த ட்விட்டர் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 உறுப்பினர்கள், 5 பேர் நிரந்தரம், 10 பேர் வந்து தற்காலிக உறுப்பினர்கள். அதில் இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினர்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தவங்க வந்து தலைமை பொறுப்பு வந்து ஏற்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான தலைமை பொறுப்பு வந்து ஏற்றிருக்காங்க. அதனை ஒட்டி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர மரியாதை, பேச்சுவார்த்தை, ஒத்துழைப்பு, அமைதி, வளர்ச்சி போன்ற 5 முக்கிய அம்சங்களுக்கு குறித்து அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் குறித்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக தீபக் தாஸ் பொறுப்பேற்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 25வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி வந்து, அதாவது தீபக் தாஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 நிதிநிலை அறிக்கைகள் முதல்வர் அறிவுரை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 2 இதாக வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பொது பட்ஜெட், பொது நிதிநிலை அறிக்கை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறைக்கான நிதிநிலை அறிக்கை. இந்த 2 இதாக வந்து வெளியிடப்பட இருக்குது. அடுத்து இரூபி பண பரிவர்த்தனை வசதி இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணையவழி பண பரிவர்த்தனை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அது இல்லாமல் இந்த கொரோனா சூழ்நிலையில் இது வந்து நல்ல ஒரு பயன்படுற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிற இணையவழி பரிவர்த்தனை வசதி வந்து மத்திய அரசு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்துச்சு. நல்லா வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீம் செயலியும் வந்து மத்திய அரசு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இரூபி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் செலுத்த வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னக்கூட்டியே நம்ம வந்து பணம் செலுத்தி அதுக்கான ரசீதுகளை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த ரசீதுகள் இருக்க அந்த கியூஆர் கோடை காட்டி என்ன தேவையோ அந்த இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ தனியார் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்துறதுக்காண்டியும் ஒரு ஸ்பெசிஃபைடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரசீது எடுத்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது இந்த கிஃப்ட் வவுச்சர்லாம் கொடுப்பாங்களே அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கில்ஜித் பல்டிஸ்தானுக்கு மாகாண அந்தஸ்து பாகிஸ்தானின் சர்ச்சை மசோதா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பில் உள்ள அந்த POKன்னு சொல்லுவாங்கள்ல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கில்ஜித் மற்றும் பல்டிஸ்தான் பகுதியை வந்து மாகாணமாக்குவதற்கான சட்ட மசோதாவுக்கு வந்து இறுதி வடிவம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதி கூட அந்த இந்தியாவின் ஒரு அங்கமாக வந்து இந்தியா வந்து ஏற்கனவே கூறிட்டு இருக்க நிலையில் இந்த மாதிரி வந்து ஒரு மசோதா கொண்டு வந்தது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து அங்கே 27வது சட்டத்திருத்த மசோதா என்று பெயரிடப்பட்ட அந்த மசோதா அங்கே பாகிஸ்தானில் வந்து இப்போ வந்து ஒரு சட்ட மசோதா வந்து முன்னுரையை கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஸ்வீடன் சென்றடைந்த ஐஎன்எஸ் ஜாபர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து கடற்படை பயிற்சி முடிச்சுட்டு இந்த ஐஎன்எஸ் ஜாபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வீடன் தலைநகரமான ஸ்டாக்ஹோம் துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஐஎன்எஸ் போர்க்கப்பல் வந்து அங்கே ஸ்வீடனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் வரவேற்றிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கான பயிற்சிகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை உறுதி செய்வது அப்புறம் சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை கையாள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண இருக்கிறாங்க. இது முன்னாடியே பார்த்தோம், சிந்துவுக்கு இரண்டாவது ஒலிம்பிக் பதக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இரண்டாவது போட்டியாளர், ஒலிம்பிக்கில் இரு பதக்கங்களை வென்ற இரண்டாவது போட்டியாளர் என்ற பெருமையை சிந்து பெற்றுள்ளார். அதாவது ஒரு ஒலிம்பிக் பொருள் ரெண்டு பதக்கம் வாங்கினது இல்லை. முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர் சுஷில் குமார் வந்து 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் வெள்ளியும் 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்து பொற்பனை கோட்டையில் ஓடுகள் கண்டெடுப்பு அப்படின்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் நடைபெற்று வந்த அகழ்வாய்வு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால கோட்டையின் மதில் சுவர்களாக இருந்ததாக கருதப்படும் பகுதியில் ஒன்று வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக காடிகள் ஆணிகளை செலுத்துவதற்கான துளைகளும் கூடிய ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.